மஞ்சள் தூள், பட்டை மிளகாய் தூள், உப்பு, மிளகு தூள், அரிசி மாவு ஒரு கப்பு, ஓட்ஸ் ஒரு கப்பு. இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் போட்டு ஓட்ஸ் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம், மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கட்டிங்லாம் இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே நல்லா சரியான மழை வேறு, இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடயே இப்போ அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்ஸில் போட்டுட்டு இப்படியே மேலே தூவி கொட்டி வந்துட்டோம். சைவமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ பொரியல் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ பொரிச்சுக்கலாம். காலிஃப்ளவர் இந்தமாரி போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா பொரியல் பண்ணிக்குவோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அருமையாகவும் இருக்குது. நல்லா பேசிட்டு திருப்பி போட்டு லைட்டாக பொரிச்சுக்குங்க. ரொம்ப வேக விடாதீங்க, லைட்டாக பொரிச்சுட்டு ஓடிதான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன், எவ்வளோ கிரான்ச்சியாக இருக்குன்னு. சரியான சூடாக இருக்குது, ருசியாகவும் அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.